இந்த பையனோட கதை மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே கண்ணீர் வந்திருக்கலாம், எனக்கு கண்ணீர் வர்றதுக்கு காரணம் இருக்கு. பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், மேடையில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களுக்கு தெரியாது. நான் எங்கள் அப்பா பொங்குடு தெய்வம், என் சித்தியோட சித்தப்பா தான் எறம்பு மாஸ்டர். எறம்பு மாஸ்டருக்கு இந்த குழந்தை என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரு காயத்தை கீறி விட்ட மாதிரி இருந்துச்சு இந்த படம் என்னோட இதயத்துக்கு. ஆனால் அந்த கடைசி சீனில் பேசப்படுற வசனங்கள், அந்த வசனக்கத்தாவை நான் தேடுறேன், இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்ரீபாரதி தானே? கரெக்டா? அந்த வசனத்தில் எவ்வளவு ஆழம் இருந்துச்சுன்னு அது பார்த்துருப்பீங்க. அந்த பையன் சொல்கிற ஒவ்வொரு வரியும் நாளை உலகத்துக்கு தேவையானவை. எவ்வளோ அழகாக எடுத்து சொன்னார். நான் படிக்க போகிறேன். இந்த போர் இல்லாத ஒரு உலகத்தை பார்க்கணும்னு சொன்னான். இந்த போர் ஏன் வந்ததுங்கிறது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன். 25 வருஷமாக தந்தை செல்வா ஒரு கட்சியை நடத்தி ஆட்சியினுடைய எதிர்கட்சியை அமர்ந்து பல போராட்டங்களை காந்தி வழியில் அஹிம்சை வழியில் செய்து இறுதியாக வட்டுக்கோட்டை மகாநாடு போடுறாரு. அந்த மகாநாட்டில் அவர் போட்ட 4 தீர்மானங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் தீர்மானம், தமிழர் பகுதிக்கு தன்னாட்சி வேண்டும். 2வது தீர்மானம், சிங்களத்துக்கும் தமிழுக்கும் சம உரிமை வேண்டும். 3வது தீர்மானம், சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் சம உரிமை வேண்டும். 4வது தீர்மானம், தமிழர் பிரதேசங்களில் பிறரை கட்டாயமாக குடியமர்த்தக்கூடாது, அதாவது குடி அமர்த்துவதை தடுக்க வேண்டும். இந்த 4 எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக சொல்கிறாரு, 25 வருஷமாக அரசியல் நடத்தின நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் தமிழர்கள் சுதந்திரமாக மானத்தோட வாழணும்னா அதற்கு ஒரே வழி தமிழ் ஈழம்தான் என்று தந்தை செல்வா சொன்னார். 25 வருஷம் தோத்த பின்னாடி, காந்திய வழியில் வெற்றியடைய முடியாத பின்னாடி அவர் சொன்னார், அதற்கு பின் கண்டிப்பாக இதை தவிர வேறு வழி இல்லை என்ற காரணத்தினால்தான் அங்கே போர் தொடங்கியது. மானத்தை காப்பாற்ற, உயிரை காப்பாற்ற, உரிமைகளை காப்பாற்ற எடுக்கப்பட்ட ஒரு போர் தான் அந்த போர். ஆனால் அதில் ஒரு கதாபாத்திரம் சொல்லுவது போல, ஒரு 20-25 வருட காலம் தமிழன் சுதந்திரமாக வாழ்ந்தான் ஒரே ஒரு தலைவனை நம்பி. அந்த பையன் சிறைக்குள் போகும்போது யாருடைய மகன் என்று யாருக்குமே தெரியாது. யாரும் மறுக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன், அதுதான் உண்மை. எனக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்று சேகரனுக்கு தெரியும், மற்றும் இங்கிருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் உண்மையை பேசியிருப்பார். அப்போது எனக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்தது என்பதை அவர் சொல்லியிருப்பார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மீண்டும் சொல்லுகிறேன், அந்த பையனுடைய கதாபாத்திரத்தை செதுக்கியவர்களை நான் பாதம் தொட்டு வணங்குகிறேன். எம்ஜிஆர்லிருந்து இப்போ வரைக்கும் படம் எழுதியாச்சு, நானும் தான் எழுதுகிறேன். ஆனால் ஃபீல் 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 உணர்ச்சியை தொடர மாதிரி சில விஷயங்களை, உண்மைகளை சொல்கிறதுங்கிறது சரியான கஷ்டம். ஆனால் அங்கே பார்க்கும்போது அது உணர்ச்சி இருந்துச்சு, வசனங்கள் சிறப்பாக இருந்துச்சு,
அந்த காட்சி அமைப்புகள் சிறப்பாக இருந்துச்சு. ஐயோ, இது யாருடைய பிள்ளைன்னு நாம் நினைக்கிற மாதிரி அந்த உணர்வை கொண்டாங்க. எஸ்டிவி செல்வநாயகம், அவருடைய முழு பேர் யாருக்காவது தெரியுமா, சொல்ல முடியுமா? சாமியல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம். அவர் மதத்தால் கிறித்தவர். ஆனால் 25 ஆண்டுகளாக அதிகமாக இந்து மதத்தை கொண்டிருக்கின்ற வடகிழக்கு மாகாணங்களுக்கு தமிழின தலைவராக இருந்தவர். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்டியன் ஹிந்துஸ் அதிகமாக இருக்கின்ற ரெண்டு பிரதேசங்களில் ஒரு கட்சியின் தலைவராக 25 ஆண்டுகள் இருக்க முடியுமானால் அங்கே அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு என்றுதானே இருந்திருக்க வேண்டும். இப்போது என்ன நடக்கிறது நான் சொல்லக்கூடாது, நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியும். இலங்கையிலே தான் முதல் குடியுரிமை சட்டம் வந்தது. எதற்காக வந்தது தெரியுமா? மலையகத்து தமிழர்கள், அதாவது இந்திய தமிழர்கள் வேலைக்காக அங்கே போய் கூடியிருப்பவர்கள். இங்கே படத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லாம் எங்கேயோ இருந்து இங்கே வந்தவர்கள் என்று. அங்கே இருக்கின்ற தமிழர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் பூர்வீக குடிமக்கள். வந்தவன் சொல்கின்றான், நீங்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று. நீ எங்கிருந்து வந்தாய் என்பது எனக்கு தெரியும், ஒடிசா. விஜயன் குவேனி, 900 இயர்ஸ் 1000 இயர்ஸுக்கு முன்னாக நீங்கள் கப்பலிலே விரட்டப்பட்டவர்கள். அங்கே போய் கரை ஒதுங்கினீர்கள், அந்த நாட்டை பிடித்து கொண்டீர்கள். அந்த நாட்டினுடைய உண்மையான குடியுரிமை பெற்ற மக்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தள்ளிவிட்டீர்கள். நீங்கள் இனப்பெருக்கம் செய்து கொண்டீர்கள், அதனால் ஆடுகிறீர்கள். அந்த ஆட்டத்தை அடக்கி வைத்தவன் தான் ஒரு தலைவன். அவனுடைய பிள்ளையின் கதையைத்தான் காட்ட முயற்சி பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் சிறைக்குள்ளே இருந்த அந்த பிள்ளை யாருடைய பிள்ளை என்று முதலிலே தெரியாது. அதை காட்டி கொடுத்தவனும் ஒரு எட்டப்பன் தான், நம்மவன் தான், அங்கே இருந்த ஜெயிலில் இருந்தவன் தான். அதனால் அதற்குள் அடங்கி இருக்கின்ற கதைகள் உண்மையாக சொல்லுகிறேன், 1000 சினிமாக்கள் எடுக்க முடியும். சிங்கள வீரர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார்கள், ஒரு போர் வீரனை தேடிக்கொண்டு, ஒரு போராளியை தேடிக்கொண்டு. அவன் அங்கே இல்லை. உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? தாயையும் தந்தையையும் பிடித்து கட்டி வைத்து விட்டு அவர்களுடைய மகளையும் மகனையும் சகோதரனையும் சகோதரியையும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுங்கள் என்று சொல்லி அதை நடத்தி காட்டினார்கள். எதற்காக? அந்த போராளியை பிடிப்பதற்காக. நான் இங்கே அதெல்லாம் சொல்ல வரவில்லை. நான் இந்த படம் நன்றாக இருக்கிறது, நான் ரசித்து பார்த்தேன், உண்மையோ இல்லையோ அதில் ஃபீல் இருக்கிறது.